Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலோட மிகப்பெரிய அன்பாக்சிங் வீடியோ தான் இது. சோ டைட்டில், தம்ப்நெயில் இதெல்லாம் பாத்திருப்பீங்க. சோ என்ன நான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படினு. சோ இது வந்து ஹோம் ஜிம் கிட். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 kg. இத வந்து நான் Amazonல தான் ஆர்டர் பண்ணேன். நான் மெயினா இத வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கனா வந்து வீட்ல வந்து எந்த ஒரு எக்சர்சைஸும் பண்றது இல்ல. வெளிய எங்கயும் ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுறது அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் நான் பண்றது இல்ல. ஜிம்முக்கும் போய் வொர்க் அவுட் பண்ணுவானா அப்படின்றது டவுட் தான். சோ அதனால வந்து அட்லீஸ்ட் வீட்லயே வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு இருந்ததுன்னா அதை வச்சு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம், கொஞ்சமாச்சும் எக்ஸசைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இப்போ எதுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ரீசனு மேபி நீங்களும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் உங்களுக்கு மேபி வெளியே போக ப்ராப்ளம் அந்த மாதிரினா வந்து நீங்களும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி நீங்களும் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் அதுக்கு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 kgல வந்து 2 இருக்குது, அதுக்கப்புறமா வந்து 2 kgல பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 3 kgலையும் வந்து 4 இருக்குது, டோட்டலாக வந்து 30 kg இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 feet இது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 3 feet ஹெவி கேர்ள் பார் வந்து அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2x14 டம்பிள் ராட், ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர் வந்து ஹேண்ட் கிரிப்பர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு பேர் வந்து லெதர் க்ளவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் டவல், அதுக்கப்புறம் 4 ஸ்ப்ரிங் லாக் ஃபார் த பார். அதாவது இந்த பாருக்கு வந்து நம்ம வெயிட் போட்டு லாக் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து 4 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி தான் நம்ம இதில் செக் பண்ண போகிறோம். ஸோ இது செப்பரேட்டாக நான் ஒன்று வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புஷ்அப் ஸ்டாண்டு. இதை வந்து நான் செப்பரேட்டாக தான் வாங்கினேன், இது கூட வரல. ஸோ இது வந்து ஒரு 300 rupees வந்தது. இதோட ப்ரைஸையும் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம், அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ரிவ்யூஸும் காட்டுவேன், இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரிக்க ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குது, பாதி தான் இப்போ பிரிச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். ஸோ இது வந்து வெயிட் 5 kg அப்படின்னு நினைக்கிறேன், 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து டம்பிள் ராட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் தான் நினைக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு டம்பிள்ஸ் 2 pair இருக்குது டம்பிள்ஸு. ஸோ இடமே இல்லை, ஸோ நான் ஒரு சிலதை வந்து கீழே வைக்கிறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து டேபிள் அடிக்கி வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ மொத்தத்துமே நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. தம்பி இன்னும் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஓ, இது பேர் தான் வந்து அன்பாக்ஸா? என்னமோ பண்ணுறான், ஆனால் அவனால் அதை பிரிக்க முடியல பாருங்களேன்.
ஏதோ ட்ரை பண்ணுறான், ஆனால் நவுத்த முடியலையே. சரிடா பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன முக்குனாலும் நடக்காது. ஓ கழட்டிடுவான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ணுற பைத்தியமா நீ, ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தானையா. ஓகே கைஸ், பல போராட்டத்துக்கு அப்புறமா வந்து ஒரு வழியாக வந்து எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி இந்த டேபிளில் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை காட்டிட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் அசம்பிள் பண்ணி நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த ஃபன்னையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ வந்து காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 5 kg, 5 kg வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அதுக்கப்புறமா 2 kg, 2 kg பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 3 kg. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 4 செட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து டம்பிள் ராடு. ஸோ இந்த ராடில் வந்து நம்ம 3 kg அதுக்கப்புறம் 2 kg வந்து நம்ம போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு டம்பிள், இது வந்து ஒரு 1 kg மட்டும்தான். பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸு. ஸோ போட்டுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு லெதர் க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ வந்து இது வந்து ஒரு ரோப் பேக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஹேண்ட் கிரிப்பரு. ஸோ இது வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் கிரிப்பரு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிப்பிங் கொடுத்துருக்காங்க, ஸ்கிப்பிங் ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராடில் வந்து நம்ம போட்டு லாக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லாக் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து அந்த புஷ்அப் பார் சொன்னல, இது வந்து நான் தனியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூட இல்லை. ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி இந்த 5 feet வந்து ஒரு பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 3 feet வந்து இன்னொரு பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்ட போகிறேன் கைஸ். இப்போ எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சுட்டு வந்து செட் செட்டாக இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ 5 feet பாருக்கு பார்த்திங்கன்னா வந்து 5 kg ஒன்று, 3 kg ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி 3 feet பாருக்கு வந்து 3 kg வந்து 2 வச்சுருக்கேன் ஒரு செட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த டம்பிள் பாருக்கு வந்து 2 kg 4 இருந்துச்சுல. ஸோ 1:2 சொல்லிவிட்டு தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 feet ராடில் வந்து இந்த 3 kg வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த லாக் டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணணும். ஸோ நல்லா டைட் பண்ணும் நீங்கள் இதை. ஸோ ஃபைனலாக வந்து 5 feet ராடில் வந்து 3 kg 5 kg. ஸோ இதை அசம்பிள் பண்ணலாம். ஸோ ஃபைனலி கைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன எக்யூப்மெண்ட்லேருந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 kg ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 kg 2 டம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது சுத்தமாக வந்து வெயிட்டே தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 kg இல்லை, 2 kg வந்து 2 இருக்குது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 kg போவோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதை பண்ணால் லைட்டாக வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் பண்ணால் தான் வந்து எஃபர்ட் இருக்கும். சும்மா கொஞ்ச நேரம் பண்ணால் எதுவுமே யூஸே இருக்காது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். 2 kg 3 kg அதுக்கப்புறமா தான் வந்து 10 kg போக முடியும். இது பண்ணும்போதே வந்து ஒர்க் அவுட் பண்ணாத உங்களுக்கெல்லாம் வந்து 2-3 நாளைக்கு வந்து கை தூக்க முடியாது, கை வலிக்கும். ஸோ நானும் அப்படி தான் வந்து புதுசாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 kg நம்ம போகலாம். 3 kg வந்து 3 feet ராடில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது வந்து ஃபுல்லாக டைட் பண்ண முடியல. ஸோ வந்து ஷேக் ஆகுது. ஸோ அதுவே வந்து பயமாக இருக்குது, கீழே விழாது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஷேக் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போவே வந்து டயர்டாகிடுச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளோட மாஸ்டர்
என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 5 kg ரெண்டு போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் 3 kg வந்து ரெண்டு போட்டுருக்கேன் சோ டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து 5 10 16 kg இருக்கு சோ அத தான் இப்போ நம்ம லிஃப்ட் பண்ண போறோம் இப்போ வந்து அந்த 10 16 kg வந்து நம்ம இப்போ லிஃப்ட் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன் நமக்கு வந்து இந்த வொர்க் அவுட் வந்து gloves கொடுத்திருக்காங்க சோ நம்ம அத யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ நான் இத வந்து நான் போட்டுக்கிறேன் Gloves எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா leather gloves தான் நினைக்கிறேன் சோ யூஸ் பண்ணாதான் தெரியும் பார்க்கலாம் சோ அர்னால் ரேஞ்சுக்கு வந்து நம்ம பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கே வந்து அந்த 3 kg plus வந்து அந்த 2 kg ஒரு 10 வாட்டி பண்ணதுக்கே வந்து லைட்டா டயர்டா தான் இருக்குது சோ இது எப்படி வந்து நான் கண்டினியூஸா வந்து நான் பண்ண போறேன் அப்படின்றது தெரியல ஒரு ஆர்வத்துல வந்து வாங்கியாச்சு சோ இருந்தால ட்ரை பண்ணி பாப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் எடுத்த உடனே நான் பெரிய லிஃப்ட்லாம் இதெல்லாம் பண்ண போறது இல்லங்க ஃபர்ஸ்ட் 3 kg அதுக்கு அப்புறமா வந்து அந்த 2 kg அதுக்கு அப்புறமா அந்த புஷ் அப் பார் இருக்கு சோ அத கொஞ்சம் சோ இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்லோவா தான் வந்து இந்த 16 kg சோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோல காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இத நான் லிஃப்ட் பண்ண போறேன் சோ கலாய்க்காதீங்க யாரும் சோ நம்ம வெயிட்டுக்கு வந்து இது உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிகமா சத்தியமானால பண்ண முடியல சோ ஒரு நாலு பண்றதுக்கே வந்து டயர்டா இருக்குது சோ இத வந்து நான் இந்த அளவுக்குலாம் லிஃப்ட் பண்ணனும் அப்படினா வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும் பிளஸ் வந்து கொஞ்சம் மசல்ஸ் இருந்தாதான் கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் லிஃப்ட் பண்ண முடியும் சோ இப்போதைக்கு இது ஏன் வாங்கணும் அப்படினா கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவா பண்ணலாம் அப்படினு சோ டயட்டோ கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்ணனும் சோ உடம்பு கொஞ்சம் ஏத்துறோம் அதுக்கு அப்புறமா இத வந்து நான் இந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோல கூட என்னால சத்தியமா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அந்த அளவுக்கு இப்ப என்னால பண்ண முடியாது 10 kg சாதுனா வந்து நான் லிஃப்ட் பண்ணிருப்பேன் இது வந்து 16 kgன்றதனால என்னால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா தெரியல ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் பட் எதுக்கு அப்படின்றதுக்காக தான் சோ நீங்க இத வாங்கணும் அப்படினா வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் வாங்கிக்கோங்க சோ ஃபைனலா இதோட பிரைஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 1300 பிளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 300 போடுறாங்க டோட்டலா வந்து 1600 ரூபீஸ் வருது சோ இது வர்தா அப்படினு கேட்டிங்கன்னா வந்து குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கு பட் என்ன ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளமா அந்த ராட்ல வந்து டைட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருக்குது ஃபுல்லா டைட் ஆக மாட்டேங்குது அதனால கொஞ்சம் ஷேக் இருக்கு சோ அது மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமா தெரிது மத்தபடி வந்து இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து வர்த்து தான் அப்படினு சொல்லுவேன் சோ அடிஷனலா வேணா நீங்க அந்த புஷ் அப் ஸ்டாண்ட் இருக்குல சோ இது வேணா நீங்க வாங்கி புஷ் அப் பண்ணலாம் சோ இது நான் எதுக்காக வாங்கினா நான் ஒரு பிகினர் அப்படின்றதால ஸ்டார்டிங்ல இந்த புஷ் அப் அதுக்கு அப்புறமா வந்து இந்த டம்பிள் இதெல்லாம் நான் பண்ணனும் அப்படின்றதா வாங்குனேன் சோ இதுல இந்த ஹெவி லிஃப்டிங்ல நான் இப்போதைக்கு அந்த அளவுக்கு எடுத்தேனே பண்ண மாட்டேன் ஸ்லோவா 3 kg 6 kg அப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் சோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் பிடிச்சதுன்னா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ நான் பண்ணதுல எது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது லாஸ்ட் எனக்கு ஃபன்னா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல இந்த 16 kg நான் தூக்கணும் இந்த அளவுக்கு தூக்கணும் அப்படி தான் நினைச்சேன் பட் தூக்க முடியல சோ அதனால வந்து அதுதான் ஃபன்னா இருந்தது நான் எதிர்பார்த்தது தான் சோ நீங்க சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வீட்ல வச்சிருந்தீங்கனா அதையும் சொல்லுங்க இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படி ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ அடுத்து இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன் நன்றி வணக்கம் गाइस இது வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இத நான் ட்ரை பண்ண போறேன் சோ இது தூக்க முடியதா இல்லையா அப்படி ஒரு சவாலாவே எடுத்து ட்ரை பண்ணலாம் வீடியோல முடியலன்னு சொல்லிட்டேன் சோ இப்போ ட்ரை பண்றேன் இப்போ முடியுது அப்ப ட்ரை பண்ணா ரிஸ்க் எதுக்கு அப்படின்ட்டு சோ ஃபைனலா வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு